திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 71வது பிறந்த நாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்களும் நலத்திட்ட உதவிகளும் மற்றும் ஊனமற்றவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள்களும் மற்றும் காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் கருவிகளும் வழங்கப்பட்டன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாபெரும் கழக செயலாளர் ராமநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சாபநாதன், ஒன்றிய கழக செயலாளருமான துரைக்கண், கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் அறிவழகன் மற்றும் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சின்னையன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செல்வராஜ், நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அபி பாட்ஷா, நகர அம்மா பேரவை செயலாளர் அயூப் கான் ஆகியோர் பங்கேற்றனர். கும்பகோணம் மீன் மார்க்கெட் அருகே நடந்த இக்கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏஇடி செய்திக்காக கும்பகோணம் செய்தியாளர் சிங்கார செல்வத்துடன் தாமிமம் அன்சாரி. வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய நன்றி உரையாற்றிருக்கின்ற அன்பு சட்டமன்றத்திலே 110 அறிவித்து விட்டார்கள். அதற்கான கணக்கெடுப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கணக்கெடுப்பு பணிப்பை மும்முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. கூடியவர்கள் வணக்கம். பாமக வந்து ரொம்ப விமர்சமாக வச்சிருக்காங்க அமைச்சர் முதலமைச்சர் பழனிசாமி, இந்த நிலையில கூட்டணி வச்சிருக்கிறது சரியா? தலைமை எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. இந்த முடிவு வெற்றி கூட்டணி என்பதனால் சிலர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எடுத்த நடவடிக்கை நம்முடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் எடுத்த நடவடிக்கை சரியான முடிவு. 100க்கு 100 மட்டுமல்ல 40க்கு 40 வெற்றி பெறுகின்ற கூட்டணி என்பதால் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்திட